வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற நூலிலிருந்து மூன்றாம் பத்தில் அமைந்த எட்டாவது பாடல், அதாவது 28வது பாடலை விளக்கத்தோட பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற பாடல் பாளை கௌதமனார் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல். சேரமன்னன் பல்யானை செல்களுக்குட்டவனுடைய நாடு காத்தல் சிறப்பு, அந்த மன்னன் எந்த அளவுக்கு சிறப்பாக தன்னுடைய நாட்டை பாதுகாத்துட்டு வர்றான் அப்படிங்கிற சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய பாடலாக இருக்குது. இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, திரு உடைத்து அம்ம பெருவிரல் பகைவர் பைங்கன் யானை புனர் நிறை துமிய என்பதாக தொடங்கி 14 வரிகளில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போது அந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லலாம். அதாவது, மன்னனே, பல்யானை செல்களுக்குட்டவனே, உன்னுடைய நாடு திரு உடைத்ததாக இருக்கிறது. திரு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது பொருள். உன்னுடைய நாடு எப்போவுமே செல்வம் உடையதாக இருக்கிறது. ஆனால் உன்னுடைய பகைவர் நாடு எப்படி இருக்குது தெரியுமா? உன்னுடைய பகைவர் நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் அழியும்படி உன்னுடைய வீரர்கள் அங்கே அழிச்சிட்டாங்க, அந்த யானைகளவே அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இரத்தக்கரை படிந்த கால்கள், வேகமாக செல்லக்கூடிய அந்த குதிரைகள் உடைய உன்னுடைய வீரர்கள் இப்போ போர் இல்லாமல் அம்பு செலுத்த முடியாமல் அதையவே மறக்கும்படியாக நீ என்ன பண்ணுற, உன்னுடைய நாட்டை காவல் பார்த்துக்கிட்டு இருக்க, எதிரிகள் நாட்டையெல்லாம் அழிச்சிட்ட, உன்னுடைய நாட்டு வீரர்கள் இப்போது அம்பு வச்சு அந்த வில்லு அம்பு வச்சு போர் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. உன்னுடைய நாட்டில் கூடிய குதிரைகள் எப்போவுமே இரத்தக்கரை படிந்த கால்களுடையதாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா நீ உன்னுடைய நாட்டை எதிரிகள் யாருமே வந்து தாக்கலை. அப்படி தாக்குனாங்கன்னா தானே நீ உன்னுடைய வீரர்கள் எதிர்த்து போரிடுவாங்க. அப்போ அதற்கான ஒரு சூழலும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போது எதிர்த்து போய் சண்டை போடுறதுக்கும் ஆள் இல்லை. ஏன்னா எல்லாருமே உங்களுடைய கட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் உன்னுடைய வீரர்கள் இன்றைக்கி அந்த அம்பு செலுத்தக்கூடிய செயலையே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு நீ நாடு காவலை இனிமையாக நடத்தின. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நாட்டில் விளைச்சல் அப்படிங்கிறது குறையாத பாடி, அதே சமயம் குடிமக்கள், உன்னுடைய மக்கள் யாரும் வருத்தப்படாமல் இருக்கிறபடி நீ ஆட்சி பண்ணுற. மற்ற இடங்கள்ல எல்லாம் கோடை காலம் வந்துச்சு அப்படின்னா வறண்டு போகும், ஆனால் அங்கே நீ இருக்கக்கூடிய நாட்டில் பேரியாறு அப்படிங்கிற ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் அந்த பகுதியில் அந்த வறட்சியான காலத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சும்மா விட்டுருப்பாங்கள தரிசு நிலம், அதில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களில் கூட நீர் நிறையும்படி அந்த உன்னுடைய நாட்டில் மட்டும் ஆறு ஓடுது. அந்த அளவுக்கு அந்த ஆற்றினுடைய கரைகளினுடைய அளவை உயர்த்தி அந்த ஆற்று தண்ணி பெருகி வரும் மாதிரி அந்த ஒரு புது வெள்ளம் வரும் இல்லையா, அந்த செம்மண்ணோட கலந்து அந்த மாதிரி ஒரு வெள்ளம் பெருகி வருகிறது. அந்த மாதிரி ஆரவாரம் மட்டும்தான் உன்னுடைய நாட்டில் கேட்குது. அந்த தண்ணி ஓடி வரக்கூடிய அந்த ஒளி மட்டும்தான் கேட்குது. மற்றபடி பகைவர்களுடைய கோபத்தினால உன்னுடைய நாட்டில் அந்த ஆரவாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதனால் உன்னுடைய நாடானது ரொம்பவுமே செல்வாக்குடையதாக இருக்கிறது. அதாவது பகைவர் நாடுகள் முழுக்க முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருச்சு. அவங்க உன்னோட அந்த பகைவர் நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் அழிஞ்சு போயிருச்சு. பகைவர் நாட்டில் போய் அந்த எதிரிகளோட போராடி உன்னுடைய வீரர்கள் அந்த இரத்தக்கரை படிந்த கால்களுடைய குதிரைகளோட இருந்தாங்க. ஆனால் இப்போ உன்னுடைய வீரர்கள் எந்த போர் செயலையும் செய்யாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு தேவை வரலை. இப்போது அந்த அம்பு செலுத்தக்கூடிய அந்த செயலை கூட மறக்கிற அளவுக்கு நீ உன்னுடைய நாட்டை வந்து சிறப்பான முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வர்ற. அதே சமயம் உன்னுடைய குடிமக்களும் வருத்தப்படாத அளவுக்கு நீ ஒரு சிறப்பான ஒரு நல்லாட்சியை நீ கொடுத்துக்கிட்டு தான் வர்ற அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார். அப்போது இதில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவன் மக்களை தன்னுடைய நாட்டு மக்களை காக்கிற விதத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எதிரி நாடுகளை எல்லாம் தன்வயப்படுத்திய அந்த அவர் ஆற்றலும் இந்த வந்து சொல்லப்படுது. அதற்கப்புறமா கோடை காலத்தை பற்றி சொல்கிறாங்க. கோடை காலத்தில் மற்ற பகுதிகளில் எல்லாம் ரொம்பவுமே வறட்சியாக இருக்கும். அந்த கரும்பு நிலம்னு சொல்லுவாங்க, அதாவது தரிசு நிலமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிலம்லாம் வெடிச்சு கிடக்கும். ஆனால் உன்னுடைய நாட்டில் மட்டும் அது மாதிரியான எந்த ஒரு செயலுமே நிகழாமல் எப்படி இருக்குன்னா ரொம்பவுமே பசுமையோடு ரொம்பவுமே வளமான முறையில் வந்து இருக்குது. அந்த அழகிய அந்த வயலிடங்களில் எப்போவுமே அந்த தண்ணீர் பாஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நீ சிறப்பான ஒரு அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னுடைய நாட்டில் மட்டும் அந்த வயல் விளைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குது. அதே மாதிரி புது வெள்ளமானது உன்னுடைய நாட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வெள்ளப்பெருக்குனால் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. உன்னுடைய அந்த வெள்ளம் வருகிறதுனால ஒரு ஆறாவாரம் கேட்கும் இல்லையா,
அந்த மாதிரியான ஆரவாரம் மட்டும்தான் உன்னுடைய நாட்டில் கேட்குதே தவிர, மற்றபடி பகைவர்கள் வந்து உன்னுடைய நாட்டில் வந்து ஆரவாரம் பண்ணி அந்த பிரச்சனை பண்ணி அவர்கள் மூலமாக எழக்கூடிய அந்த ஒரு போர் ஆரவாரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் உன்னுடைய நாடானது ஒரு திருவுடைத்ததாக ஒரு செல்வாக்கு மிக்கதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. பாடலை பாருங்கள். திரு உடைத்து அம்ம பெருவிரல் பகைவர் பைங்கன் யானை புனர் நிறை துமிய உரம் துறந்து எரிந்த கரையடி கடல்கால் கடுமா மறவர் கதல் தொடை மறப்ப இளையினிது தந்து விளைவு முட்டுராது புலம்பா உரையுள் நீ தொழில் ஆற்றலின் விடுநிலக்கரம்பை விடர் அலை நிறைய கோடை நீட குன்றம் புள்ளன அருவியற்ற பெருவரற் காலையும் நிவந்து கரை இழிதரும் நலந்தலை பேரியாற்று சீருடை வியன்புலம் வாய்ப்பறந்து மிகியர் உவளை சூடி உறுத்து ஒரு மலிநிறை செந்நீர் பூசல் அல்லது வெம்மை அரிது நின் அகன்தலை நாடு. அதாவது உன் நாட்டில் செந்நீர் வர்றது அப்படிங்கிறத பார்த்தா ரத்தத்தினால் வரக்கூடிய செந்நீர் அல்ல, அந்த புது தண்ணீர் வருவதால் அந்த செம்மண் நிலத்தில் செம்மண் நிலம் அப்படியே செம்மண் நிலத்தில் தண்ணீர் புரண்டு வருகின்றதுனால சிவப்புடையதாக இருக்கிறது. அதே மாதிரி உன்னுடைய நாட்டில் பகைவர்களால் அந்த பயத்தினால் வரக்கூடிய அந்த ஆறாவ அந்த ஒரு மாதிரி ஒளி எழுப்புவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. தண்ணீர் பெருக்க அப்படியே தண்ணீர் சலசல சலன ஓடி வரக்கூடிய அந்த ஓசை தான் கேட்குது. பகைவர்னால் மக்கள் ஓடி வரக்கூடிய ஓசையை கேட்கல. அதே மாதிரி அங்கே ரத்தம் ஓடலை, அப்படியே அந்த நீர் பெருக்கு பாய்ந்து அந்த கோடை காலத்தில் கூட ரொம்ப சிறப்பான முறையில் இந்த பேரியார் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உன்னுடைய நாடு செல்வாக்குடையதாக இருக்கிறது அப்படின்னு புலவர் வாழ்த்துகிறார்.